வணக்கம் நண்பர்களே, சுய இன்பம் செய்யும்போது உடலில் நடக்கும் மாற்றங்கள் என்னென்ன? சுய இன்பம் செய்யும்போது நமது உடலில் பலவிதமான வேதியியல் மாற்றங்கள் நடக்கின்றன. இது நல்லதா கெட்டதா என்பது நீங்கள் செய்யும் சுய இன்பத்தின் எண்ணிக்கையை பொறுத்தது. சுய இன்பம் செய்வது, அந்த துடிப்பு தேவைப்படுவது, எவ்வளவு நேரம் செய்வது என்பது ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடுகிறது. சிலருக்கு வாரம் ஒரு முறை தேவைப்படும், சிலருக்கு தினமும் தேவைப்படும், சிலருக்கு ஒரே நாளிலேயே மூணு முறைக்கு மேலும் தேவைப்படும். சுய இன்பங்கள் செய்யும் பொழுது சுரக்கும் ரசாயனங்கள் சுய இன்பம் செய்யும் போது மட்டும் சுரப்பதில்லை. அவை பல்வேறு சூழ்நிலைகளில், பல்வேறு நேரங்களில், பல்வேறு விதமான காரணங்களுக்காக பல்வேறு பணிகளை செய்ய உடலில் எப்போதும் சுரக்கின்ற ஹார்மோன்கள் தான். சுய இன்பம் செய்யும் போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது வாருங்கள் பார்ப்போம். சுய இன்பம் என்கின்ற மாஸ்டர்பேஷன் ஆணோ பெண்ணோ யாரோ ஒருவர் செய்யும் பொழுது மூளையில் டோபோமைன், எண்டோர்பின், செரோட்டனின், ஆக்சிடாசின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள்லாம் சுரக்குது. அதுவும் இல்லாமல் பியூட்ரிட் சுரப்பியிலான பின் மடல்லிருந்து ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரானும் பெண்களுக்கு ஈஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. சுய இன்பம் செய்யும் பொழுது டோபோமைன் என்ற ஹார்மோன் நமது நரம்பு மண்டலத்தை தூண்டி உணர்ச்சியில் ஒரு கிளர்ச்சியை கொடுக்கிறது. இது உச்சகட்டம் அடையும் வரை ஒரு அபரிமிதமான சுகத்தை உடல் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்கும். சிலர் சுய இன்பம் செய்யும்போது இந்த அபரிமிதமான சுகத்தை நீண்ட நேரம் பெற உச்சகட்டம் அடையும் பொழுது நிறுத்தி நிறுத்தி ஒரு மாதிரியான பரவச நிலையிலேயே தங்களை தக்க வைத்துக் கொள்கின்றனர். எண்டோர்பின் ஹார்மோன் மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் குறைத்து மனதையும் உடம்பையும் ரிலாக்ஸ் செய்கிறது. உச்சகட்டம் வெளிப்பட்டதும் ஆனந்தமாக தூக்கம் வர இந்த ஹார்மோன் தான் காரணம். உடலுறவின் போதும் சுய இன்பம் செய்யும் போதும் உறுப்புகளில் வலி ஏற்படாமல் இந்த ஹார்மோன் பார்த்து கொள்கிறது. ஆணுறுப்பையோ பெண்ணுறுப்பையோ அவர்கள் ஆக்ரோஷமாகவோ அல்லது இறுக்கமாகவோ பயன்படுத்தும் பொழுது வலி தெரியாமல் இருப்பதற்கான காரணம் எண்டோர்பின். பியூட்ரிட் சுரப்பியின் பின் மடலினால் சுரக்கப்படும் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான், பெண்களுக்கு ஈஸ்டோஸ்டிரான். இந்த ரசாயனங்கள் உடலிரவின் போதோ அல்லது சுய இன்பம் செய்யும் பொழுதோ அந்த உறுப்புகளில் உள்ள மெல்லிய நரம்புகளில் வேகமாக இரத்தம் பாயச் செய்கிறது. உறுப்புகள் எழுச்சி அடைவதற்கு இவை காரணமாகிறது. செரோட்டின், ஆக்சிடாசின் போன்ற ஹார்மோன்கள் மகிழ்ச்சி என்ற உணர்வை அளிக்கிறது. உச்சகட்டமாக நேரத்தில் தங்களை இடையாமல் சத்தம் போடுவது, மூச்சை நன்றாக இழுத்து விடுவது, விறுவிறு என மின்சாரம் பாய்வது போல நான்கு நொடிகளுக்கு உடல் முழுவதும் ஒரு விதமான பரவச உணர்வு ஏற்படுகிறது. பெரும்பாலானவர்கள் இந்த பரவச மின்சார உணர்வு கிளர்ச்சி பிறப்புறுப்பில் ஏற்படுகிறது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது முதுகுத்தண்டிலிருந்து உடல் முழுவதும் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் பரவுகிறது. சுய இன்பம் செய்யும் பொழுது இத்தனை ரசாயனங்கள் தங்கள் பணியை செய்கின்றன. இத்தனை ரசாயனங்கள் சுய இன்பத்தின் மட்டும் சுய இன்பத்தின் போது மட்டும் சுரப்பதில்லை. பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விதமான பணிகளை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான செயல்களுக்கு ஏற்ப நமது மனதின் நிலைக்கேற்ப, உடலின் நிலைக்கேற்ப பல்வேறு நன்மை தீமைகளுக்காக பல்வேறு ஹார்மோன்கள் உடலில் எப்பொழுதும் சுரந்து கொண்டேதான் இருக்கும். டோபோமைன் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் பொழுது நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது. அதிக அளவு எண்டோர்பின் சுரப்பு என்பது நமது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். டோபோமைன், எண்டோர்பின் சுரப்பு அதிகமாகும் போது அதை அளவோடு கட்டுக்குள் வைக்க கார்டிசால் என்ற ரசாயனம் சுரக்கிறது. தொடர்ந்து சுய இன்பம் செய்பவர்களுக்கு டோபோமைன், எண்டோர்பின் சுரந்து கொண்டே இருப்பதால் அதை கட்டுப்படுத்த கார்டிசால் சுரப்பதால் கார்டிசால் அளவு அதிகமாகி மன அழுத்தம் அதிகமாக வாய்ப்புள்ளது. திடீரென கோபம் அடைவது, எரிச்சல் அடைவது, சுய இன்பம் செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் அது கிடைக்காமல் இருக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் மீது எரிந்து விழுவது, இது போன்ற விளைவுகள் தோன்றும். ரசாயன சுரப்புகளின் சமன்பாட்டில் இடர்பாடு, மாறுபாடு ஏற்படும் போது அது மூளையும் நமது உடலையும் பாதிக்கிறது. எண்டோர்பின் சுரப்பால் சுய இன்பத்தின் போது உறுப்புகளை எவ்வளவு அழுத்தத்துக்கு உள்ளாக்கினாலும் வலி தெரிவதில்லை. ஆண் பெண்ணின் பிறப்புறுப்பை ஆக்ரோஷமாகவும் மிகவும் அதிகப்படியான இறுக்கத்துக்கும் சுய இன்ப நேரத்தில் உள்ளாக்கும் பொழுது அதில் உள்ள மெல்லிய நரம்புகள், மெல்லிய தசைகளில்
காயங்களும் வீக்கங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் ஏற்படும் வலி மிகவும் ஆபத்து. அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் செய்யும்பொழுது ஒரே மாதிரியான ரசாயனங்கள் அடிக்கடி அதிகமாக சுரந்து நம் உடலையும் உள்ளுறுப்புகளையும் மூளையையும் பாதிக்கிறது. நிறைய ஆங்கில மருத்துவர்கள் சுய இன்பம் செய்வது வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமோ, அது ஒரு தீண்டத்தகாத தலைப்போ இல்லை, சுய இன்பம் செய்வது வந்து ஒரு சாதாரண காரியம் என கூறுகிறார்கள். அது அளவோடு இருக்கும்போது மட்டும்தான் அவர்கள் கூறும் நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சுய இன்ப பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவது என்பது ஆண் பெண் இருவாளருக்கும் பொதுவான பிரச்சனை. சுய இன்பம் செய்ய ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு காரணத்தை வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கெட்ட பழக்கத்தை நியாயப்படுத்த பல காரணங்களை பாக்கெட்டிலேயே வைத்திருப்பார்கள். மன அழுத்தத்தை குறைக்க சுய இன்பம் செய்கிறேன், வேறு வழி இல்லை சுய இன்பம் செய்கிறேன், மகிழ்ச்சி அடையது ஒரு சுலபமான வழி என ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறலாம். ஆனால் அதற்கு அடிமையாகி விட்டீர்களானால் பெரிய ஆபத்து.